ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பயாபி செந்தில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கரி ஸ்டைல் கேக் அண்ட் க்ரீம் வச்சு இந்த தேங்காய் பூ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பட்டர் க்ரீமும் பேக்கரி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ ஓடிஜியை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன் அப்புறமா ஃபங்க்ஷனில் மோடு செட் பண்ணணும் பேக்கிங் மோடு கொடுத்துருக்கேன் ப்ரீஹீட் வந்து பத்து நிமிஷம் கொடுத்துக்கலாம் ப்ரீஹீட் கொடுத்த உடனே உள்ளே லைட் ஆன் ஆகிடும் இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடணும் ஒரு பவுலில் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு கேக் ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா மைதா வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவு இருக்குது அப்புறமா சர்க்கரை வந்து நூற்றி எழுபது கிராம் சர்க்கரை கப் மெஷர்மெண்ட்டில் வந்து முக்கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது ஒரு கப் அளவு தான் ஸோ நிறைய பேர் கப் மெஷர்மெண்ட்டும் கேட்டதுனால நான் அப்ளை பண்ணுறேன் கிராம்ஸில் வந்து நூற்றி எழுபது கிராம் சர்க்கரை அப்புறமா அஞ்சு எம்எல் தண்ணி கால் கப் அளவு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனில் பாதி பேக்கிங் சோடா ஸோ மெஷர்மெண்ட் கீழே கொடுக்குறேன் அளவு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ண ஆரம்பிச்சலாம் முட்டையும் கேக் ஜெல்லும் நல்லா பீட் பண்ணணும் ஒரு நிமிஷம் இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணணும் சர்க்கரையும் முட்டையும் சேர்ந்து நல்லா பீட் ஆகும்போது தான் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும் இந்த கேக் ஜெல் ஆட் பண்ணதுனால கண்டிப்பாக நம்ம தண்ணி சேர்க்கணும் அஞ்சு எம்எல்லேருந்து பத்து எம்எல் வரைக்கும் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டேவும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இது கூட வெண்ணிலா எசன்ஸ் அப்படி இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ் பட்டர் எசன்ஸ் மில்க் எசன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எக்கோட ஸ்மெல் வந்து டோட்டலாக போயிடும் நான் வந்து வெண்ணிலா பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால் வெண்ணிலா பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஏன் அப்படின்னா வெண்ணிலா பவுடர் வந்து ஒன் கேஜியே நூற்றி ஐம்பது ரூபா நூறு எம்எல் லிக்விடாக வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நூறுரூபா கிட்ட வரும் ஸோ வெனிலா பவுடர் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அதனால தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன் எஸன்ஸில் இருக்கிற அதே ஃப்ளேவர் வந்து இருக்கும் ஸோ அதனால் எந்த சேஞ்சஸும் இருக்குது அது பவுடராக இருக்குது இது லிக்விடாக இருக்குது அவ்வளோதான் சேஞ்சஸ் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா முட்டையும் சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பீட் பண்ணும்போது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு சாண்டல் கலரில் இருந்தால் அப்புறமா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும்

நீங்கள் தனியாகவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சலிச்சிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா ஜென்டலா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நம்ம கேக் ஜெல் ஆட் பண்ணதனால எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேக் ஜெல்லில் ஆட் பண்ணாமல் மேட் மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பேச்சில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா ஓவர் மிக்ஸ் ஆகி கேக் ரொம்ப ஹார்டாகிடும் நல்லா ஃப்ளஃபியாக வராது ரைஸாகவும் ஆகாது எந்த அளவு ஊற்றுனீங்களோ அதே அளவு தான் வெந்திருக்கும் ஸோ அதனால் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டரில் ஸ்லோ ஸ்பீடில் தான் ஓட விடணும் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஓட விடலாம் ஓவர் மிக்ஸ் வந்து பண்ணக்கூடாது பாருங்கள் நான் ஸ்லோ ஸ்பீடில் தான் விடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கால் கப் அளவு என்ன சேர்த்துக்கலாம் எம்எல் கணக்கில் வந்து எழுபது எம்எல் வரும் ஸோ இதையும் ஜென்டெலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டெனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கேக் பேட்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் நம்ம நம்பர் ஒனில் தான் நான் வந்து ஓட விட்டுறேன் அவ்வளோதான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பெயிண்ட்டு பாக்ஸ் மாதிரி தான் அந்த கேக் வந்து நான் பீட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நல்லா ஒயிட் கலர் பெயிண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக திக்காகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி ஆரேஞ்ச் கேக் டேன்னு எடுத்திருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சிட்டேன் கேக் பேர்டராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃப்ரீ ஹீட்டாக இருக்கிற ஓடிஜியில் கேக் டேன்னு உள்ளே வச்சிடலாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் பேக்கிங் டைம் கொடுத்துக்கலாம் கேக் ரொம்பவே சூப்பராக பேக்காக இருக்குது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் இதை டிமோல் பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாகவே டிமோல்ட் ஆகி வந்துருச்சேன் பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்கு இப்போ நம்ம உல்டாவாக கேட்கலாம் கேக்கை திருப்பிட்டு பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது சைடு கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப தின் லேயராக கட் பண்ணிட்டா போதும் அதுவுமே சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம சுகர் சிரப் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா தேவையில்லை இது வெறும் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்ஸ் ஒரு கட் பண்ணிக்கலாம் சைடில் மேலே இருக்கிற ஸ்கின்னையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியாக இருக்கு இது இருக்கட்டும் நம்ம பட்டர் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பட்டர் கிடையாது குக்கி மார்ஜரின் பேக்கரி ஸ்டைலுன்றதுனால நான் இந்த குக்கி மார்ஜிரின் எடுத்திருக்கேன் பட்டருக்கு பதிலாக பேக்கரியில் இதுதான் சேர்த்துப்பாங்க இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம பப்ஸ் எல்லாம் சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு நாக்கில் வந்து லைட்டாக பட்டர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து இது மூலியமாக தான் கிடைக்கும் டைரெக்டாக பட்டர் சேர்க்க மாட்டாங்க இந்த குக்கி மார்ஜிரின்னா இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் இது ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே தான் இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மெல்ட் ஆகும் அப்படின்ற பயம்லாம் தேவையில்லை நார்மலாக தான் இருக்கும் ஸோ இதை நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும் க்ரீமியாக வர்ற வரைக்கும் இது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக சைனிங்காக ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பீட் பண்ண பீட் பண்ணால் நல்லா ஆகிடும் நூற்றி ஐம்பது கிராம் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபுளார் மாவு சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ஐசிங் சுகர் ஆகிடும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பீட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி கிரம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா பீட் பண்ண பீட் பண்ண க்ரீமியாக சேஞ்ச் ஆகும் ஸோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு நல்ல ஒரு சாஃப்டான க்ரீமி டெக்ஸ்சர் வரலை அப்படின்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பால் சேர்த்துக்கலாம் டேரெக்டாக நிறையா சேர்த்துடாதீங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லூஸ் ஆகும் மாவு இப்போ க்ரீம் கன்சிஸ்டன்சி லைட்டாக கிடச்சிருக்கு நான் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் டோட்டலாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு க்ரீமியாக ஷைனிங்காக இருக்குது ஸோ நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக்கும் இருக்குது தொட்டு பார்க்கும்போது ரொம்ப பயங்கர சாஃப்டாக சில்கியாக இருக்கும் இந்த பாதுகிறேங்க இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக வரும் சர்க்கரை மட்டும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இந்த பட்டர் க்ரீமை கேக்கில் ஐசிங் பண்ணிடலாம் ரொம்ப அதிகமாக இந்த பட்டர் க்ரீம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக க்ரம்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை இப்போ ஈவினாக லெவல் பண்ணிட்டோம் கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு போர்ஷனாக கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் வந்து எனக்கு கிடைச்சது இது நல்லா தேங்காய் திருவி ட்ரையாக இருக்கும் இனிப்பு எதுவுமே இருக்காது ஸோ இது வந்து அரை கிலோ வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் ஸோ இதை நான் ஒரு கப் எடுத்துக்கிறேன் இது அளவெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றிலிருந்து ஒன்றரை கப் அளவு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டிஸ் ஒரு முக்கால் கப் சேர்த்துக்கிறேன் நல்லா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வேணும்னா பவுடர் பண்ண சர்க்கரை போட்டுக்கலாம் நம்ம பட்டர் க்ரீம் தான் போட்டிருக்கோம் ஸோ அதனால் இது அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து ஈஸியாக க்ரீமோட நல்லா ஒட்டிக்கும் ஸோ அதனால் பவுடர் பண்ண சர்க்கரை தேவைப்படாது இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பட்டர் க்ரீமில் ரெண்டு சைடு மட்டும் க்ரீம் போட்டிருப்போம் பக்கம் இருக்காது கட் பண்ண சைடு வந்து இருக்காது ஸோ பட்டர் க்ரீமை வந்து அந்த பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு மூணு பக்கமுமே க்ரீம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இது லைட்டாக அப்படியே பெரட்டி எடுத்துடலாம் தேவைப்பட்டால் அப்படியே மேலே போட்டுக்கலாம் அந்த க்ரீம்ஸோடு நல்லா அழகாக ஒட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக தேங்காய் பன் மாதிரி தேங்காய் பூ கேக் ரெடி பண்ணியாச்சு மீது இருக்கிற ரெண்டு ஸ்லைஸும் அது மாதிரி பண்ணிக்கலாம் அடி பேஸ் தவிர மத்தபடி எல்லா சைடுமே இந்த பட்டர் க்ரீம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக எல்லா பக்கமுமே தேங்காய் பூ நல்லா ஒட்டிக்கும் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் பூ போட்டுட்டு அப்புறமா நம்மளுக்கு என்ன தே சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இப்போ மூணு பீஸுமே நல்லா பீஸ் போட்டோம் இப்போ சென்டராக வந்து நம்ம பீஸ் போட்டுக்கணும் ஏன்னா பெரிய பீஸாக இருக்கு இல்லையா குட்டி குட்டி பீஸ் மாற்றணும் ஸோ இடையில வந்து க்ரீம்ஸ் இருக்காது அங்கேயும் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பியும் கோக்னட் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பேஸ் தவிர மற்றபடி எல்லா பக்கமுமே க்ரீம்ஸும் அந்த தேங்காய் பூ டூட்டி ஃப்ரூட்டீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா பீஸ்க்கும் க்ரீம்ஸ் போட்டு தேங்காய் பூ அடைச்சிடலாம் டோட்டலாக ஒன்பது பீஸ் போட்டிருக்கேன் எல்லா பக்கமுமே நல்லா தேங்காய் பூ டுட்டி ஃப்ரூட்டீஸ் போட்டிருக்கேன் இதோடய சைஸ் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணாலும் பண்ணிக்கலாம் பன்னெண்டு பீஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் பாருங்கள் எல்லா பக்கமுமே க்ரீம்ஸும் டூட்டி ஃப்ரூட்டீஸும் இருக்குது தேங்காய் பூ நல்லா ஈவனாக இருக்க தேவையில்லை இந்த மாதிரி தூக்கிட்டு இருந்தால் தான் அழகாக இருக்கும் இப்போ ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப 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 சூப்பராக இருந்தது இப்போ நம்ம இந்த கேக் ஸ்பாஞ்சும் இந்த பட்டர் க்ரீமும் பேக்கரி ஸ்டெயிலில் பார்த்துட்டோம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ வெரி மச்